ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகிதா கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான தினைப்பொங்கல் பார்க்க போகிறோம். அது தேவையான பொருட்கள் எடுத்து வச்சாச்சு, அது என்னென்னு பார்த்துடலாம். இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் வந்து தினை அரிசி எடுத்துருக்கேன், அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது தேவை. இது வந்து தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் இதில் இங்கே முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/10 முந்திரி பருப்பு, பெருங்காயம், உப்பு, எண்ணெய், நெய், கருவேப்பிலை, 1 பெரிய துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த தினை அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதோட பாசி பருப்பையும் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து தூசி கல்லெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நல்லா நம்ம ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறோம். 1-10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி வச்சாச்சு, நல்லா ஊறியும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். இது இந்த டம்ளரில் வந்து அரிசி பருப்பு சேர்த்து 1/2 டம்ளர் எடுத்தேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி நம்ம 3 விசில் எடுத்துக்க போகிறோம். இப்போ 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு அரிசியும் பருப்போம். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடாய் காஞ்சதுமே நம்ம இன்றைக்கி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதோட 1 ஸ்பூன் நெய். உங்களுக்கு நெய் அதிகம் வேணும்னாலும் நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். காயட்டும் நல்லா. நெய்யும் எண்ணெயும் காஞ்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருங்க மிளகு. நல்லா பொரியட்டும். இப்போ இதோடவே நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, இப்போ இதோட துருவின இஞ்சி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதோடு பெருங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கின உடனே நம்ம அதோட பொங்கலோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்ல வாசமாக நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளது சுவையான தினைப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.